இன்னைக்கு இல்லை ரெசிபி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா பிராணம் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செய்ய போகிறேங்க. மிளகா கிள்ளி சாம்பார் 2-in-1 சாம்பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, அதுக்கப்புறம் நேற்று வச்ச மீன் குழம்பு சாதத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். 2-in-1 சாம்பார் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகா கிள்ளி போட்டு நம்ம வைக்கிறது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், சாதத்துக்கும் சாப்பிட்லாம், அதே டைமில் இட்லி தோசை பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ப்ரான் ரெசிபி தான் செய்ய போகிறேங்க. இறா வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன், முட்டை வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேங்க, 1 முட்டை ஆம்லேட் போட போகிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சதும் 3 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் நான் வந்து சேர்த்துக்கிறேன், எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நல்லாவே இருக்குங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் இதுக்குள்ளே நான் சேர்த்துக்கிறேன், ரொம்ப வதங்க தேவையில்லை, கொஞ்சம் குக் ஆனாலே போதுங்க. இப்போ நான் முட்டை எடுத்து வச்சுருக்கிறத இதில் உடச்சி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் திருப்பி விடுங்க முட்டையை, அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரானை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம் இறாவை. இப்போ எல்லாத்தையும் திருப்பி கிளறி விட்டுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், ஏன்னா அந்த இறாலேருந்து தண்ணிலாம் வருங்க. அதெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு 7 நிமிஷம் கிட்டே வந்து திருப்பி திருப்பி விடுங்க. சூப்பரான ஒரு எறா முட்டை பொரியல் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எறா முட்டை பொரியல் வந்துட்டு இன்றைக்கி ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் சாம்பார் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோங்க. சாம்பார் மட்டும் இல்லை ரசம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது சூப்பராகவே இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.